பத்தி கிளீட்ஸ் ஆன்மீக சௌதர என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை வரைக்கும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொரு தமிழ் மாதமும் சோழி பிரசனத்தின் மூலமாக என்னுடைய பலாபல்களை எல்லாம் சொல்லி வருகின்றேன் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகின்ற ஒரு மாதம் இதுவரை இழுபதியாக இருந்த தொழிலாகட்டும் வாழ்க்கையாற்றுக்கும் அதுக்கு ஒரு முடிவு தருகின்ற ஒரு நல்ல மாதம் இந்த ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதத்தின் சிறப்பு அற்புதம் அந்த வகையில பார்க்கும்போது தனுசு தனுசுவை பொறுத்த வரைக்கும் மூலம் போராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சொல்லி பிரசனத்தில் பார்க்கலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஐப்பசி மாதம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் கவலைகளையும் கண்ணீரையும் துடைக்கின்ற ஒரு நல்ல மாதமாகத்தான் இருக்கின்றது பிரச்சனைன்னு வந்துட்டாலே துன்பமும் வந்துட்டாலே ஆணுக்கு இணையாகத்தான் பெண்களும் துன்பப்படுகின்றார்கள் எத்தனை கனவுகளோடு புகுந்த வீட்டுக்கு புகுந்தாலும் கூட அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனை உடல் ரீதியாக மன ரீதியாக கடுமையாக பாதிக்கின்றது அந்த பிரிவு என்பது ஒரு மனித வழக்கு வரலாம் ஆனால் இந்த கணவன் மனைவி பிரிவு என்பதெல்லாம் மிக கொடுமையான ஒன்று ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம் வாழ்க்கையில் பொண்ணை இழக்கலாம் மண்ணை இழக்கலாம் ஆனால் பெண் ஆகியோர் தன்னோட மனைவியை இழந்துவிட்டாலோ அவனுடைய அந்தீப காலம் நரகமாகிவிடும் ஒரு கணவனை இழந்துவிட்டாலோ அந்த பெண்ணுக்கு வாழ்கின்ற காலமே நரகமாகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பிரிவில்லாத ஒரு வாழ்வு கண பிரிந்தவர் ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல நிலையை செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கி தருகின்றார் தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள் எதிர்பார்த்த தனவரவும் படவரவும் வருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த ஐப்பசி மாதம் தனுசுராசிக்கு அமையும் குடும்பத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதன் காரணமாக சந்ததி விருத்தி பிரிந்தவர் ஒன்று சேர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பிரிந்த நீண்ட தூரம் தொழில் ரீதியாக பிரிந்தவங்க கூட குடும்பத்தில் வந்து ஒன்றாக இருக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் குடும்பத்திலே இதுவரை நிலவி வந்த மனக்கசப்பு நிலவும் குழப்பம் தீர்கின்ற ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம் தனுசு ராசிக்கு அது மட்டும் கிடையாது உங்கள் செயல் வெற்றியாக பெறுகின்ற தொழிலில் வாழ்க்கையை வெற்றி நோக்கி நகர்கின்ற ஒரு தொழில் ரீதியாக வெளிநாடு போனாலும் வெளி இடங்களுக்கு சென்றாலும் கடுமையான போராட்டத்தை சந்தித்து வாழ்க்கையில் நிம்மதி தருகின்ற ஒரு மாதம் வெற்றி தருகின்ற ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம் தனுசு ராசிக்கு அமையும் நெருக்கடிகள் நீங்கும் அது தொழிலில்ல வாழ்க்கையில அந்த நெருக்கடிகள் நீங்கி நிம்மதி திறக்கின்ற ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாசமாக தனு சுழாசிக்கு அமையும் புதிய முயற்சி அது தொழிலா இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் எந்த முயற்சியா இருந்தாலும் அதை தடை நீங்கி நிம்மதி தருகின்ற வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம் தனு சுழாசிக்கு அமையும் அது மட்டும் கிடையாதுங்க தொழில நல்ல முன்னேற்றம் மதில்மேல் பூனையாக வலதா இடதா நேரா என்று உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சொல்லி செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கி தருவார் சமீபத்தில் பேசிய ராகுக்கு எதுவும் அற்புதமான ஒரு மாற்றத்தை தருவார் நல்ல ஒரு திருமண வாழ்வு நல்ல ஒரு வீடு கட்டி வாழ்கின்ற ஒரு நல்ல நிலைமை தொழிலில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அரசு சார்ந்த ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சொல்லி தரசு ராசிக்கு அமையும் உங்களுக்கு எதிர்பார்ப்பாக எதிராக செயல்பட்டவர்கள் இருந்து உங்கள் வாழ்வுக்கு தடையாக இருந்தவர்களை இனம் கொண்டு அவர்களே விலகி போகின்ற ஒரு நல்ல நிலை பெறும் குறிப்பாக சொல்லப்போனால் தனுசுராசிக்கு அச்சமற்ற பயமற்ற ஒரு வாழ்வு வாழ்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதோடு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் தனுசுராசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஏன் ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி சொல்லி வந்தாலும் கூட பிரச்சனைகள் தீர்ந்ததானே இல்லை குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருந்தனால் தொழில் தொழிலில் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா குடும்பத்தில் இப்படி வாழ்வுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏதோ ஒரு தடைகள் இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்த்தால் ஒன்றே ஒன்றுதான் முன் வினை தீ வினை என்று சொல்வார்கள் ஏழு தலைமுறையில் செய்த சாபங்களும் பாபங்களும் நம்முடைய வெற்றியை தடுக்கின்றன நம்மை கண்ணீர் சிந்த வைக்கின்றன கைவி செய்ய வைக்கின்றன யார் யாரிடமோ போய் நிற்க வைக்குதுங்க பிற நம்ம ஏளனமாக பார்க்க வைக்கின்றது நல்லவனும் நமக்கு பகைவனாக மாறி போகின்றான் நாம அன்பாக இருந்தா கூட அவன் எதிரியா மாறுறான் இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஒரு பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாகின்றார் வாமகளே வா மருமகளே என்று அழைத்த அம்மா கூட நமக்கு எதிராக செயல்படுகின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஐப்பசி வாதம் இது ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தனுசுராசி என்னை பொறுத்தவரைக்கும் வெறும் ஜோதிடம் செய்து கடந்து போக விரும்பவில்லை ஒரு பரிகாரம் என்று சொல்வதை விட இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலம் என்னுடைய வாழ்வு கழிந்தாலும் கூட இது ஒரு இருபது முப்பது ஆண்டுகள் ஜோதிடத்தில் இருந்தாலும் கூட உங்கள் நலன் பொருட்டு இப்போ சொல்கிற ஒரே ஒரு நிகழ்வு ஐப்பசி மாதம் இதை செய்து பலன் பெற்றவர்கள் பிரச்சனையிலிருந்து மீண்டவர்கள் எத்தனையோ பேருங்க அதில் நீங்களும் இருக்க வேண்டும் தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பதினொன்று முப்பது ரெண்டு நாளை மட்டும் ஞாபகம் ஐப்பசி மாதம் அண்ணமிட்டு நம்மை காத்த அந்த அண்ணனுக்கு அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேகம் அந்த அண்ணாபிஷேகம் பதினோராம் தேதி வருது நீங்கள் அதில் கலந்து உங்களால் முடிந்த அரிசி பருப்பு காய்கறிகளை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகம் ஆயிரம் அபிஷேகங்கள் என் அண்ணனுக்கு தேன் பால் பன்னீர் கரும்புச்சாறு என்ற ஆயிரம் அபிஷேகங்கள் செய்தாலும் அண்ணாபிஷேகத்தில் அவன் மனம் குளிர்வது போல வேறு எதுலையுமே இல்லைங்க ஐப்பசி மாசம் அண்ணா தனுசு ராசிக்காரர்கள் இழந்ததை திரும்ப பெறுவதோடு பிரிந்தவர் ஒன்று சேருவதோடு பிரச்சனைகள் இருந்து விடுபடுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் நீண்ட நாள் மருத்தியை நோய் நீங்கி மருத்துவரால் கைவிடப்பட்டாலும் கூட இந்த மருந்தீஸ்வரன் உங்களை கைவிட மாட்டார் சம்பாதிச்ச பணம் அத்தனையுமே விரைவு செலவாக போய்விட்டது என்று கவலை கவலைப்பட்டவர்களோட இந்த அண்ணாபிஷயத்தின் அன்னத்தை அருதுவதன் மூலமாக விரைவு செலவு சுப செலவாக மாறுவதையெல்லாம் பார்க்கலாம் அடுத்தது முப்பதாம் தேதிங்க நதிகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நதி அதாவது இந்த பாரத தேசத்தில் ஓடுகின்ற நதிகளும் சரி மண்ணா இருந்தாலும் சரி மலையா இருந்தாலும் சரி அத்தனையுமே புண்ணியம்தான் அதுல கங்கை யமுனை சிந்து தாமிரபரணி என்று சொல்லக்கூடிய புண்ணிய நதிகள் அத்தனையுமே தங்கள் மேலி கருத்து போய் அருவருப்பாக மாறுவதைக் கண்டு திகைத்து போய்விட்டார்கள் நடுங்கி போய்விட்டார்கள் தீர்வை நோக்கி சிவனை நோக்கி நகர்ந்த பொழுது சிவன் சொல்கிறார் புண்ணிய நதிகளே இந்த உங்களுடைய நிலைமைக்கு காரணம் என்று கூறிய பொழுது நதிகள் சொன்னன மனித ஜீவராசிகள் அவர் செய்த பாவங்களை அத்தனையும் எங்களிடம் கரைத்து புண்ணியத்தை மட்டும் சென்று நகர்ந்து விட்டார்கள் பாவம் தங்கிவிட்டதால் எங்கள் வடிவம் மாறிவிட்டது என்று கதறிய பொழுது கவலைப்படாதீர்கள் ஐப்பசி மாதம் நீங்க வந்து இப்ப என்னை சந்தித்த மாதம் இந்த ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி அதான் துலா கட்டம் என்று சொல்வார்கள் காவிரி குரு ஓடுகின்ற இந்த காலகட்டம் புண்ணியத்தை பெருகி தருகின்ற ஒரு காலகட்டம் எப்படி அயகிரீவர் லலிதா சகசிரநாமத்தை அகத்தியருக்கு போதிக்கின்றார் அகத்தியர் சொல்றார் இத்தனை புண்ணியம் பெறுவதற்கு நான் என்ன தகுதி என்ற பொழுது உன் மனைவி லோபமதுரா என்கிறார் பத்து சக்தி உபாசகையில் இல்ல லோப ஒருத்தி அந்த லோபபுத்ராடைய வடிவம் தான் காவிரி இந்த காவிரியிலே சென்று முழுகுங்கள் முழுகுவதோடு சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை முருகா முரு சுப்பிரமணியம் 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 என்று நீரை மூன்று முறை எடுத்து நீரிழை விடுவீர்களானால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் தீர்ந்தா போதும் நதிகள் எல்லாம் காவிரியில் எழுந்த பொழுது தன்னுடைய புதிய உடலை பெற்றதை கண்டு மகிழ்ந்து போயின அவர்கள் மட்டுமல்ல என்னை பொறுத்தவரைக்கும் தனுசுராசி ஆன்மீக சகோதர சௌதரிய ஆயிரம் பிரச்சனைங்க குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழில் இல்லை அரசியல் இல்லை ஆன்மீகத்தை அத்தனையும் தெரிகின்ற ஒரு அற்புதமான இடம் தான் இந்த துலாம் துலாம் கட்டணம்னு சொல்லுவாங்க காவிரி நதி அனுபவம் தாங்க காரணம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது காவிரி ஓடுகின்ற அந்த நதி ஓடி கடலில் கிடைக்கின்ற இடைப்பட்ட மாயவரமாக இருந்தானே கும்பகோணமாக இருந்தானே அம்மா மண்டபமாக இருந்தாங்கண்ண திருப்புராயித்துறையாக இருந்தானே இல்லை குளித்தலையினுடைய கரையாக இருந்தானே எந்த நதி ஓடுகின்ற அந்த நதியில் மூன்று முறை மூழ்கி ஒரு முறை முழுகுவது முன்னோர்கள் ஏழு தலைமுறை செய்த பாவம் பிரச்சனை வந்து விடுபடுதல் இரண்டு இரண்டாவது முறை உடல் நம்முடைய பெற்றோரும் குருவுக்கும் செய்த பாப சாபங்கள் நீங்குது மூணாவது முறை நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் பிரச்சனைகளுக்கு வந்து நிம்மதி தருகின்ற ஒரு நிகழ்வு தான் இது மூன்று முறை மூழ்கி கையிலே நீரை கொண்டு சுப்பிரமணியம் 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 மூன்று முறைகளை நீரை விடுவோம் ஆனால் ராசிக்கு பிரச்சனைகள் குறைந்து அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற மனத்து தைரியத்தோடு போ இதுவரை வாழ்க்கையில் ஒரு போராட்டம் அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு நிம்மதி வாழ்க்கையில் நல்ல மனைவி இல்லையா நல்ல பிள்ளை இல்லையா நல்ல தொழில் இல்லையா அத்தனையும் மொத்தமாக அமைகின்ற ஒரு நிகழ்வு இந்த நதியிலே இந்த காலகட்டத்தில் முழுகுவதனால் ஐப்பசி மாதம் தனுசராதிக்கு ஒரு பொன்னான நாள் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் கதிரவனை கண்ட பணிபோல் கரைவதை பார்க்கலாம் என்றுதான் பார்ப்போமே